Hi everyone, in this video, we will talk about the Centum Challenge Day 7 Chemistry Centum Challenge. Students follow up and you can see it. So, first, there is an interest in this video. So, I don't know why, but it is not going. But still, and the follow up and you I am uploading video. So, if you have any exam, you can lag or backlog. So, you can continue to continue. No issues. So, if you have comment, you can follow up and you can follow up and upload. Okay. So, in the 12th standard, you have 6th chapter. Solid state. Then we'll start a new chapter. Okay, so metallurgy mudichitom innoda solid state mudiyudhu and hydroxy compounds um paadhi nam padichichirukom. So kittatta rendu lesson mudichaachu 7 naalla. So adukapra easy ah lesson nam enna start pannuvom seriya. So innaiki defects in solids idha remaining topic solid state la. Defects appdi solumbodhu Schottky defect, Frenkel defect, metal excess defect, metal deficiency defect indha naal defect me padichirunga. சரியா வித் டயகிராம் ஓட நாலு டிஃபெக்ட்மே ரொம்ப ஈஸி தான், கஷ்டம்லாம் இல்ல. ஈவன் ஒரு 3 மார்க்குக்கு படிக்கிற மாதிரி பாயிண்ட் பை பாயிண்டா கைட் வச்சு படிச்சீங்கனா கூட ஓகே தான், நோ இஷ்யூஸ். சரியா, தென் புக் பேக் ப்ராப்ளம்ஸ். இது கண்டிப்பா நான் சென்டம் எடுக்கணும், ரொம்ப ஹையா பேரே சென்டம் சேலஞ்ச். அதனால தான் ப்ராப்ளம்ஸ் சேர்த்து கொடுத்துருக்கேன். இதுலயே நான் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ்னு போன வருஷம் போட்டிருப்பேன், சாரி போன மிட்டம்க்கு போட்டிருப்பேன். 6th லெசன்ல இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ். அந்த ப்ராப்ளம்ஸ் யாவது தயவு செஞ்சு என்ன செஞ்சிருக்க பாத்துருங்க. இந்த 4R equal to root 3A, அது மாதிரி 4R equal to root 2A, இதை வச்சு வர ப்ராப்ளம், அடுத்து டென்சிட்டி வச்சு வர ப்ராப்ளம், இது ரெண்டு தான் இருக்கு. ஸோ அதில் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸாக இருக்கிறத கூட நீங்கள் என்ன செஞ்சுருங்க, ட்ரை டு கவர். இது ரெண்டு தான் எனக்கு சாலிட் ஸ்டேட்டில் ப்ராப்ளம்ஸும் டிஃபெக்ட்ஸும் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபீனால்ஸோட ப்ரிப்பரேஷன், அதுலேயும் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் டவுஸ் ப்ராசஸும் ஃப்ரம் ஐசோப்ரோப்பைல் பென்சின் தட் இஸ் கியூமின், இது ரெண்டு தான் நம்ம என்ன படிக்க போகிறோம். ரெண்டே ரெண்டு ரியாக்ஷன் தான், ஃபீனால் ப்ரிப்பரேஷனில் ரெண்டு ரியாக்ஷன் மட்டும் படித்தா போதும். ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் டவுஸ் ப்ராசஸும் லாஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஃப்ரம் கம்மின், இது மட்டும் படிச்சா போதும். நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஃபீனாலில் ஸ்காட் அண்ட் போஃப்மன் ரியாக்ஷனும் வில்லியம்சன் ஈதர் சிந்தசிஸும் இருக்கும் அதே பேஜில். ப்ரிப்பரேஷனுக்கு அடுத்த பேஜ்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ரைட் சைடில் இருக்கும் இந்த ரெண்டு ரியாக்ஷன். ஸோ டோட்டலாக நாலு ரியாக்ஷன் தான் படிக்க போகிறோம். ஸோ ஈஸியாக படிச்சிடலாம், ப்ளஸ் ஒரு நாலு டிஃபெக்ட் படிக்க போகிறோம். ஓகேவா, ஃபைன். 11th ஸ்டாண்டர்டுக்கு ஃபஸ்ட் ரெண்டு சாப்டர் முடிச்சாச்சு. வி ஆர் ஸ்டார்டிங் 6th சாப்டர். பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா, கேலூசக் லா, அவகேட்ரோஸ் லா, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அண்ட் டால்டன்ஸ் லா, இந்த ஆறு கொஷின் தான் ரொம்ப சின்ன சின்ன கொஷின். ஸோ பாயில்ஸ் லா அப்படின்னா ஃபுல்லாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. அதோட ஸ்டேட்மெண்ட் பாயில்ஸ் லா என்ன சொல்கிறாரு, அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் த ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். ஸோ அப்போ வி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பி, வி இஸ் ஈக்குவல் டு கே பை பி. அடுத்து பார்த்தீங்கன்னா பி விஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் கொண்டு வந்துட்டு P1 V1 ஈக்குவல் டு P2 V2, அவ்வளோதான். இந்த நாலு ஸ்டெப்பு ஒரு ஒரு இதுக்கும் இந்த மாதிரி கொண்டு வந்துருங்க. ரெண்டு ரெண்டு கேஸ் வச்சு நம்ம எப்படி எழுதுவோம் லெக்சர்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ இது எழுதுனா போதும் ஒரு ஒரு லாக்கும். ப்ளஸ் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் என்ன பண்ணணும், PVs ஈக்குவல் டு NRT அப்படிங்கிறத நீங்கள் டெரைவ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது. அண்ட் 12th ஸ்டாண்டர்டுக்குமே நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க மிட்டமுக்கு, ஸோ அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்க போகிறது கிடையாது. ஸோ இதை இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிடுங்க, நெக்ஸ்ட் நியூ சாப்டர் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த அளவுக்கு சேலஞ்ச் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா தான் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத, வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணணுமா இல்லை என்ன ஆல்ட்ரேஷன் கொண்டு வரணுங்கிறத நீங்கள் இன்றைக்கி பண்ண போகிற கமெண்ட்டில் தான் ஐ வில் டூ. சரியா, ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு கமெண்ட். தேங்க்யூ.